என்னடா பேசிட்டு இருக்கீங்க? நம்ம ஊர்ல எல்லாரும் சென்னை போயிட்டோம்ல, நாம தான் இன்னும் போகல. இல்ல, சும்மா தான் சொன்னேன், அதுக்கேம்ல கோவிச்சுக்கிடுது. ஏல அவன் டிகிரி முடிச்சிருக்காங்க, வேலை கிடைச்சி வச்சு சென்னைக்கு போயிருக்காங்க. நம்ம பத்தாவதுல முடிச்சிருக்கோம், நம்ம போய் அங்க என்ன வேலை செய்யறது? இல்ல, நமக்கு தாம்ல அங்க வேலை இருக்கு. ஏதோ ஒரு வேலையில சென்னையில போய் செய்யணும்ல. இங்க ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ஒர்க் பண்ணதெல்லாம் போதும்ல, சென்னையில போய் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம்ல. என்ன பண்ணுதியா? சென்னைக்கு பண்ண கொண்டே போடுவோம்ல, போகலாம். ஒரு 40 மூட்டை அரிசி இருந்தால் அனுப்பிச்சு விடுவேண்ணே, ஹோட்டல் கஸ்டமர்லாம் அரிசி மூட்டை வரலன்னு கத்துறாங்க. இல்ல, 40 மூட்டைலாம் அனுப்ப முடியாதுல்ல, 20 மூட்டை அனுப்புற வாங்கிக்க. பீஸா பர்கர் தானே தின்னுவானுங்க, புதுசா என்ன அரிசி எல்லாம் கேட்கறானுங்க? ஒரு காலத்துல 300-400 மூட்டை எனக்கு கொடுத்துட்டு இருந்தீங்க, இப்ப என்னாச்சு? ரொம்ப மோசமா இருக்கானே. மோசம் ஆகும்ல, என்னடா சொல்றீங்க? இல்ல, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, விவசாயம் அழிஞ்சிச்சுல. ஆனா ஒண்ணு, எவ்வளோதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் அரிசியை மிஷினால் தயாரிக்க முடியாதுல. போங்கண்ணே, எல்லாம் ரொட்டியை தின்னுட்டு போட்டோம். தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களில் விவசாயம் அழிந்து கொண்டே வருகிறது. இதனால் உணவுப் பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்து வருகிறது. இதற்கு என்ன காரணம் என்று விவசாய மக்களிடம் நாங்கள் கேட்டு பொழுது, ஏய்
அழிஞ்சிட்டே வருது இல்ல, அதை பத்தி உங்க கருத்து என்ன? எனக்கு தெரியாது, அவரை கேளுங்க. சார் சொல்லுங்க. விவசாயம் அழிஞ்சிட்டே வருது, அதை பத்தி உங்க கருத்து என்ன? என்ன சொல்றது, பாதி பேர் இல்ல முக்காவாசி பேர் கிராமத்துல இருந்து படிச்சுட்டு வேலைக்கு போயிடுறாங்க. அதுலயும் பாதி பேரு நம்ம நாட்டை விட்டே போயிடுறாங்க. படிக்காத சில பசங்க கூட ஏதோ ஒரு வேலைக்கு சிட்டிக்கு போயிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் கூலி பத்தலன்னு வெளியூருக்கு வேலைக்கு போய் செட்டில் ஆயிடுறாங்க. இப்படி எல்லாரும் கிராமத்துட்டு ஓடி போயிட்டா விவசாயம் அழிஞ்சு போகாமல் என்னாகும்? அடுத்த தலைமுறை விவசாயத்தை எடுத்து நடத்தினா தானே அழியாமல் இருக்கிறதுக்கு. நம்ம நாடு மற்ற நாட்டுக்காரங்கிட்ட சோத்துக்காக கையேந்தி நிற்கிறது நிற்காததும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதை போறாரு பாருங்க, அவர் பசங்க 10-11 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு போனாங்க. இப்போ காரு பங்களான்னு வாங்கி எல்லாம் பெருசா செட்டில் ஆயிட்டாங்க. அவரே போய் கேளுங்க, நிறைய சொல்வாரு. வணக்கம். வணக்கம். வாங்க தம்பி, சொல்லுங்க தம்பி. அதை பற்றி அந்த குறிப்பிட்ட நபரிடம் கேட்டதற்கு, தம்பி என் மாமா குத்துக்கால் ஆடம் வீட்டில் உட்காந்துருக்கு, சென்னைக்கு போயிட்டானா? என் மகனுக்கு விவசாயம்னா ரொம்ப உசுறு, போங்க தம்பி. அப்பா சம்பாதிச்சதெல்லாம் ஒரு வேளை சோத்துக்கு தானடா. சோறு போட்ட பூமியை மறந்துட்டேன் மேடா. ஊருக்கே போயிடுவோம்டா. மரபு வழி விவசாயத்தை மறந்து மண்ணை மலடாக்கினோம். நதிகள் ஓடுமிடம் உரிமைகள் இழந்து நிலத்தை தரிசாக்கினோம். தண்ணீரே காணாத பயிர்களுக்கெல்லாம் உழவன் கண்ணீரை வியர்வையை உரமாக்கினான். பாவம், உரம் கூட அவன் வாங்கும் விலையில் இல்லை. ஊருக்கும் உலகுக்கும் உறக்கச் சொல்லு, உழுதுண்டு சாவாரே சாவரென்று.